பழம்பருக்குன்னு கூப்பிட்ருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்காங்க. ஈய பாம்புன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார பாம்பாக தான் இருக்கும். பார்ப்போம் என்னென்னு. ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து போன பொங்கல் அப்போ கண்ணாடி பிரியாணி பாவம் பிடிச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே பாம்பு எங்கே இருக்குது? எப்படி பார்த்தாங்க? அங்கதான் வந்திருக்கு. எப்படி செவரு அந்த பைப்புக்குள்ள அந்த பைப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள கிடக்கு. பைப்புக்கு அடியில் இருக்கிற கல்லா? ஆமாம், அந்த கல்லு தான் கிடக்கு இதுலையா? ஆமாம், சரி பார்த்து. ஒரு 20 நிமிஷம் பயப்படாம இருக்கீங்களா? இல்ல இல்ல, இருங்க இருங்க இருங்க. இருங்க இருங்க, வரேன் இருங்க வரேன் இருங்க வரேன் வரேன். இருங்க இருங்க, வரேன் இருங்க. பார்த்தாச்சு, இருங்க இருங்க இருங்க. பெருசாக தான் இருக்கு, நல்லா பெருசாக இருக்கு. அமைதியாக இருங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன வேணும் நம்ம கீழே ஒரு டாப்ல. துடிக்காம என்ன பாம்புனா அதை பிடிச்சா அதுக்கு ஓப்படத்தானே செய்ய. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருக்குங்க. இந்த அவங்க வீட்டு வாசலுக்கு நேரம் என்னத்தையோ இந்த அங்கே அடி வாங்கிட்டு வந்திருக்கு. யாரும் அடிச்சிருக்காங்க, இங்கே ஃபுல்லாக ரத்தம் ஆறி இருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கு ஒரு மாதம் இருக்குங்க. எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் கத்துறத பார்த்தா. நான் பயமா இருக்குன்னு தான் சொல்றேன். நான் பயம் போயிடுச்சாடா, கோபம் போயிடுச்சாயா? ம், நல்ல பெருசு, ஆறடி இருக்கு, ஆறடி இருக்கு. தண்ணி வேணாமா?
ஏ ஒரு சாக்கு ஒன்று எடுத்துரு, ஒரு சாக்கு ஒன்று எடுத்துருக்குள்ள. நாங்களாம் வரணும், எங்கள் ஏரியாவில் பாம்பு பிடிச்சோம். அதுக்கப்புறம் பிடிச்சு கையில குடுத்து விட்டு போங்க நீங்க வச்சு வளர்க்கணும். ஓட்டாயிட்டா இருக்கான்னு பாத்துங்க லேசா. ஏ ஓட்ட இருக்கான்னு பாத்துக்கோங்க. சாக்கு யாரு போட்டுறாதப்பா சாமி, உன் மூஞ்சி காணாலும் வாரேன். உண்மையிலேயே பாவம் பிச்சத்தை பாக்குறதுக்கு ஐயோ. உண்மையிலேயே புடிச்சு பாருங்க ஒண்ணு வேணாம்ப்பா. தேடி வந்திருக்கு. ஸ்பீடு இல்ல, இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, ஒரு பூனை வந்து அதுல பதுங்கி நின்னுகிட்டு பாக்குது. இத விரட்டி விட்டேன், இல்லட்டா அது விரட்டி இருக்கான். இல்ல இல்ல எங்க வீட்டுக்கு போயிருந்து என் பேரனோட அப்புறம் அப்படியே உட்காந்துருச்சு. அது அப்புறம் இந்த பயிர்கள் அடிக்க கூட வந்துச்சுங்க. நான் தான் வேணாம்ப்பா, பாம்பு பிடிக்கிறவங்களை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போயிருக்கோம். வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா பதட்டம். வீட்டுக்குள்ள வந்தாதான் ஈஸியா வீட்டுல ஈஸியா புடிச்சிட்டு போயிடலாம். பாம்பு இருக்கிற இடத்துலதான் எல்லாருமே வீட கட்டி வச்சிருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பாம்பு பிடிக்க இருந்தாலும் அமைதியா மட்டும் இருங்க, அப்பதான் பாம்பை பிடிக்க முடியும். இல்லைன்னா அது வாட்டுக்கு எங்கிட்ட போயிரு, நீங்க தான் அப்புறம் பயந்துகிட்டே இருக்கணும். ரைட்டு, பாருங்க லாஸ்ட் டைம் அந்த அக்கா வந்து பாம்பு பிடிக்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டோம், பயந்துட்டு வரவே இல்லை. இப்ப தைரியமா இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்திருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க, இந்த மாதிரி யாரும் பயப்படாதீங்க. பாம்பை பாத்தீங்கன்னா பாத்துட்டேன்னா அது உங்களை பார்த்து ஓடும். மறைவிடத்தை பார்த்துட்டு அழகா போன் பண்ணீங்கன்னா நான் வந்துருவேன். அதுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு, வேற எங்கிட்ட போய் அடி வாங்கி சாகாம.